ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. அம்மாவின் அன்பு குழந்தைகளுக்கு எங்களது அன்பான காலை வணக்கங்கள். அனைவரும் தங்களது ஆடியோவை தயவு செய்து மியூட்டில் வைக்கும். ஓம் உபாத்த பாலகோபால வேஷபூஷா விபூதையே நமக. அதாவது பாலகோபாலனின் உருவத்தையும் குணங்களையும் உடையவளாகிய நம் அம்மா நம் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் ஆரோக்கியமும் தந்தருளட்டும் என பிரார்த்தனை செய்து கொண்டு அம்மாவின் தியான ஸ்லோகத்தோடு நிகழ்ச்சியை தொடங்குவோமாக. தியான ஸ்லோகம் சொல்ல சகோதரி ஆரத்தி அசோக் அவர்களை அழைக்கின்றேன். ஓம் அமிர்தேஸ்வரியே அமர. வந்தனவதி விலோகினீ பகவதீம் மந்தஸ்மிதீமுகீம் வாத்சல்யாமிரவர்ஷிணீம் சுமதுரம் சங்கீர்த்தனாலாபினீம் ஷாமாங்கீம் மதுசித்தசூக்திம் ஒவ்வொரு ஞாயிறு அன்றும் அம்மாவின் பக்தர்கள் மூலமாக அம்மா எனும் அமிர்தத்தேனை அள்ளி பருகிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று அம்மா எனும் அமிர்தத்தேனை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் திரு இளங்கோ அவர்களை மாதா அமிர்தாண்டமை மடம் நடத்தும் அமிர்தா அன்பு வட்டம் தமிழ்நாடு சார்பாகவும் தங்கள் அனைவரின் சார்பாகவும் வரவேற்கின்றோம். ஓம் நமசிவாயா சார். சார் நமசிவாயா சார். ஓம் அமிர்தேஸ்வரியை நமஹ. ஓம் வாக்குவாதினி. சார் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். சார் சென்னையில் வசித்து வருகிறார். மனைவி மற்றும் இரு மகள்கள் உள்ளனர். சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். கடந்த 26 ஆண்டுகளுக்கு மேலாக அம்மாவின் பக்தராக இருக்கிறார். ஆரம்ப காலத்தில் தமக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாது நாத்திகனாக இருந்ததாகவும் அம்மாவை பார்த்த பின்பு அம்மாவின் அளவற்ற கருணையால் தனக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமானதாக கூறியுள்ளார். மேலும் ஒவ்வொரு வருடமும் அம்மாவின் சென்னை வருகையின் போது இவரும் இவரது குடும்பத்தினரும் தங்களை முழுமையாக ஆசிரம சேவையில் ஈடுபடுத்தி கொண்டதாக கூறியுள்ளார். இவ்வாறு கூறும் அவர் தனக்கு வாழ்நாளில் அம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தை இனி அவர் கூற கேட்போமாக. ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. நமஸ்கார் சார். ஆரம்பி. ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. கண்ணியது உன் புகழ் கற்பது உன்னாகம், கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதம் உதயத்தில், பகல் இரவு நன்னியது உன்னை நயந்து அவையத்து நான் முன் மை செய்த புண்ணியம் ஏது என்னம்மே. பூயி ஏழையும் பூத்தவளே, சென்னியது உன் திருவடி தாமரை, சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம், சிந்தூர வண்ண பெண்ணே முன்னின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாக பக்தியே. இப்ப சொல்லியிருக்க இந்த ஸ்லோகம் எல்லாம் வந்து அம்மாவுடைய அம்மாவுக்கு ஆப்டா எல்லாம் அமைந்த ஒரு இது. இன்னைக்கு நான் இது முதல் தடவை நம்ம ஸ்பீச் கொடுக்குறேன். ஸோ நிறைய தவறுகள் இருக்கும், மன்னிச்சுக்குங்க. யாரோட இந்த இன்றைய இதில் நம்ம முக்கியமாக நம்ம அம்மாவை பற்றி நான் இப்போ சில விஷயங்களை வந்து நிறைய விஷயங்கள் வார வாரம் நம்ம கேட்டுட்ருக்கோம். அதில் எல்லாமே நிறைய எல்லா காமனாகவே இருந்த நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதில் வந்து நான் சொல்ல போகிற விஷயங்கள் சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். அது ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்கும். அது யாருக்கும் அனுபவம் கிடைச்சிருக்கோம் கிடைச்சிருக்காங்க இருக்கலாம். அதனால் இதில் வந்து நம்ம பக்தர்கள் அம்மாவுடைய பக்தராக இருக்கும். ஏன் எப்படி பக்தராக மாறியிருக்கோம் நம்ம எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது பகவத்கீதையில் செவன்த் சாப்டர் செகண்ட் அண்ட் த்ரீல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் வருது. ஞானம் தேகாகம் எஸ் விஜ்ஞாமிதம் வஷ்யாம் யசதே யஸ் யஜ்ஞாத்த நே வியூயோஜ ஞாஜ்ய மவச்சதே. இதில் என்ன சொல்ற வராங்கன்னா, எதை உணர்ந்த பின்னர் இங்கு மறுபடியும் வேறொன்று உணர வேண்டியது மீதி இடையாதோ அந்த அனுபவத்தோடு கூடிய ஞானத்தை முழுவதும் நான் உனக்கு உரைக்கின்றேன். மனுஷானாம் சகசிரேஷு கச்சத்தி யதாமவி சித்தானாம்
கச்சின் மாம் நேத்தி தத்வக. மனிதர்கள் ஆயிரத்தில் ஒருவர் சித்தி பெற முயற்சி செய்கின்றனர். முயற்சி செய்யும் சித்தர்கள் யாரோ ஒருவர் என்னை உண்மையில் உணர்கின்றனர். நாம் எல்லோரும் அப்படி பார்க்கும்போது பார்த்தா இந்த பகவத்கீதை ஸ்லோகம் பத்தி பார்க்கும்போது நாம எல்லாமே அம்மாவுடைய பக்தர்கள் ஆயிருக்கோம்னா கண்டிப்பா நாம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சித்தர்கள் நிலையில தான் இருக்கும். ஏன்னா அம்மாவை எல்லாருமே உணர முடியல. நம்ம இன்னும் மேல மேல உயர்த்தி நம்மள வந்து அம்மா வந்து அம்மாவுடைய நிலைக்கு கொண்டு போறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அது எப்படி நம்ம அந்த அந்த அம்மாவோட நிலைக்கு கொண்டு போறதுக்கு முயற்சிக்கிறாங்கன்றதுக்கு நம்ம சொல்ல பாருங்க. லலிதா சகஸ்ரநாமத்துல வந்து கடைசியில பலசுதிரியில வரும்போது யார் லலிதா சகஸ்ரநாமம் தினமும் பாராயணம் பண்றாங்களோ, அதுவும் அர்த்தம் புரிந்து பாராயணம் பண்ணும்போது அவங்கள் லலிதாவே மாறுகிறார்கள். பலஸ்ரீ சொல்ற அம்மா வந்து சிம்பிளா நம்மளை வந்து லலிதா சகஸ்ரநாமம் தினமும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா அதோட அந்த 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 வார்த்தைகளுக்கு வந்து எவ்வளவோ பெரிய விஷயங்கள் இருக்குன்றத அந்த பலஸ்ருதியை நாம் பார்க்கும்போதுதான் நமக்கு வந்து அதை தெரியும். நம்ம அம்மா அவ்வளவு எளிமையா நம்மள வந்து தினமும் எல்லாரையும் லலிதா சகஸ்ரநாமம் பண்ண வச்சு நம்மள வந்து அந்த நிலைக்கு லலிதா அதை லலிதாவே மாறிடுவாங்கன்னு சொல்ல பக்தர்கள் அந்த பக்தர்கள் லலிதாவே மாறிடுவாங்கன்றதுதான் அந்த பலஸ்ருதியை சொல்லப்பட்டிருக்கு. அம்மா அப்போ நம்மள அந்த அளவுக்கு பக்தியில நம்மள வந்து முன்னேற்றி நம்மள கூட்டு போறாங்கன்றது இந்த பலஸ்ருதியோட ஸ்லோகத்தினாலும் நமக்கு தெரிஞ்சது. நான் முதல்ல வந்து ஆன்மீகத்துல வந்து அவங்க சொன்ன மாதிரி ரொம்பலாம் ஆன்மீகம்லாம் இல்லை. என்னென்ன போனோட நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ண நமக்கு தேவையான பிரச்சனைகளுக்கு கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றது, அங்க உண்டியல்ல பாடுறது, நம்ம ஒரு பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அம்மா சொல்லுவாங்க இப்ப பிசினஸ் மாதிரி பண்ணும், அது மாதிரி பிசினஸ்ன்ற மாதிரி பண்ணி இந்த இது நடந்தா 100 ரூபா போடுற, இந்த இது போட்டா 1000 ரூபா, அது மாதிரிதான் மட்டும்தான் என்ன ஆன்மீகன்றதே இருந்தது. ஆனா ஒரு சின்ன ஒரு பெரிய விஷயம் என்னன்னா என்னோட தகப்பனார் வார வாரம் மாசம் மாசம் கிருத்திகை அன்னைக்கு கோயில் கூட்டும் போவாரு. அதே மாதிரி அம்மா வந்து வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு கூட்டும் போவாங்க. இது வந்து அந்த அந்த சின்ன விஷயத்துலதான் இருந்துதான் வந்து அங்க ஒரு துர்கை அம்மன் கோயில போக ஆரம்பிச்சோம். அந்த துர்கை அம்மன் தான் வந்து நம்ம அம்மாவும் துர்கையும் ஒண்ணுதான். அதை வந்து உணர வச்சு அம்மாவுக்கிட்ட என்ன வந்து சேர்த்திருக்காங்கன்றதை நான் வந்து உணர்றேன். இதுல வந்து அம்மாவை வந்து அம்மாவை தேடி போனேன்னு சொல்றதோட அம்மா வந்து என்னதான் வந்து இது பண்ணிருக்காங்கன்றது அம்மாவை நான் வந்து டெஸ்ட் பண்ணிருக்கேன்றதுதான் உண்மையான நிறைய விஷயங்கள். அதுல ஒரு சில டெஸ்ட் பத்தி நான் மட்டும் சொல்ல வரேன். நான் அம்மா முதல்ல எனக்கு வந்து மனிதர்கள் தெய்வ குரு தெய்வமாக இருக்க முடியும்ன்ற நம்பிக்கையே கிடையாது. கடவுள்கள் இருக்காங்கன்றது இருக்கும் ஓரளவுக்கு. ஆனா அந்த ராமர் கிருஷ்ணர் அது மாதிரி அவதாரம் எபிக்ஸ்ல வர்றதுல இருந்தாலும் நான் வந்து நம்பிக்கையே இல்லாம ஒரு இருந்த ஒரு கோயிலுக்கு போனா கூட அந்த ராமர் கிருஷ்ணர் கோயிலுக்கு எல்லாம் போகாம நான் பாட்டு சந்நிதிகள்ல பெருமாள் சந்நிதி முருகர் விநாயகர் அந்த சந்நிதிகளை மட்டுமே போயிட்டு சுத்திட்டு வளம் வந்துடுவேன். இப்படி இருந்ததுல அம்மாவை பத்தி என்னோட ஃப்ரெண்டோட அம்மா வந்து நாகம்மாள் சந்திரசேகர்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க இருக்காங்க. அவங்க வந்து முதல் முதல்ல அம்மா என்னுடைய நான் துர்கையம்மன் கோயிலுக்கு போறது பக்தி எல்லாம் பார்த்துட்டு நீ வந்து அம்மாவை கண்டிப்பா பார்த்தன நீ வந்து உண்மையா நல்ல ஒரு இது உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொன்ன. ஆனா நான் வந்து அவங்கள பார்த்து அதெல்லாம் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லம்மா, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் மனுஷங்கள்லாம் இது பண்ண மாட்டாங்க, நீங்க வேணா போய்க்குங்க. அவங்க நிறைய வாட்டி கம்பல் பண்ணி பார்த்தாங்க. அவங்களும் சரி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 1996 நாங்க என்னோட காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா அங்க அமிர்தா இன்ஸ்டியூட்ல சேர்ந்து இன்ஸ்டியூட் கம்ப்யூட்டர் ஜாயின் பண்ணி அப்ப கூட நான் அம்மாவை வந்து ஒரு தெய்வமானால அங்க கோயில இருக்கோ அம்மாவை மட்டும் சுத்தி சுத்த மாட்டேன். இந்த கோயில சுத்தி வருவேன் நான் வந்த நம்ம அம்மாவோட கோயில மட்டும் சுத்தி வருவேன், ஆனா அம்மாவை சுத்த மாட்டேன். அதே மாதிரி ஒரு தீவிரமா வந்து ஒரு மனிதர்களை நம்பாத மனித தெய்வத்தை நம்பாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து அப்பதான் வந்து எனக்கு வந்து ஒரு முறை எனக்கு இயற்கையாவே வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு அப்ப என்ன வந்து சர்வீஸ்க்காக நீங்க வரீங்களா அப்படின்ட்டு இன்ஸ்டியூட்ல வந்து கேட்டாங்க. அப்ப அந்த கேட்கும்போது நான் வந்து சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன், சர்வீஸ் பண்றதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சர்வீஸ்க்கு ஜாயின் பண்ணணும். அப்ப இந்த சர்வீஸ் பண்ணும்போது இது என்னடா இவ்வளவு கூட்டங்கள்லாம் நிறைய வருது, அதெல்லாம் புதுசு எனக்கு. சுத்தமா நம்ம கோயிலுக்கு எல்லாம் போறதோட வருதோட தெரியாத தவிர இந்த மாதிரி கூட்டம் இவ்வளவு கூட்டம் எல்லாம் பார்த்தது இல்ல. அப்போ அம்மா என்னன்றது எல்லாம் ஒண்ணுமே புரியல. சரி நமக்கு வந்தது நம்ம சர்வீஸ் பண்றதுக்கு வந்து வந்துட்டோம் சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருந்திருந்தேன். அப்போ எனக்கு வந்து முதல் தடவை அனுபவம் என்னன்னா எல்லாரும் வந்து அம்மா ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட்டுக்கு வண்டி அம்மா ஆஸ்ரமத்துல இருந்து வண்டி கிளம்பிச்சு நான் முதல்ல அம்மா டெஸ்ட்டுக்கு வச்சேன். எனக்கு வந்து அம்மாவுக்கு வச்ச டெஸ்ட் நான் வந்து அம்மாவை பார்க்க முடியுமா, பார்க்க முடிஞ்சா நான் ஏர்போர்ட்ல வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மைண்ட்ல ஒரு சின்னதா தோணுச்சு.
அப்படி அம்மா வேன் கிட்ட போனா இடம் எல்லாம் கிடையாது, நீ முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான் போக முடியும், ஏர்போர்ட் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னானே, நான் விட்டு நான் கம்பெனி அப்படி நின்று ஓன் பண்ணிட்டு இருந்தேன். ஒருத்தங்க வந்து பின்னாடி வந்து தள்ளி விட்டு உள்ள ஏற்றி விட்டுட்டு நீ போய் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ள போய் இவ்வளவு ஏற்றி விட்டாங்க. அப்பதான் என்னடாது நம்ம இப்பதான் நினைச்சோம் அதுக்காட்டி மாறிட்டு சிச்சுவேஷன். சரி நான் அந்த ஏர்போர்ட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்கேயும் என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க அம்மா ஒரு வெள்ளை உடவை எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்காங்க. அது ஒரு என்னன்றதே அதை பார்த்த உடனே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இது நடந்தது. அப்போ அதனால நான் வந்து கிட்ட எல்லாம் நம்பிக்கை இல்ல, அதனால கிட்ட எல்லாம் போகாம தூரமா இருந்து ஏதோ ஒரு பொலிட்டீஷியன்ஸ் மாதிரியோ அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு நான் ஒரு தூரமா ஒதுங்கி நின்றுட்டேன். அப்போ அம்மா வந்து அம்மா எல்லாரும் வணங்கி சாதி நான் அதெல்லாம் வணங்க கூட இல்லை முதல்ல பார்க்கும்போது, இதெல்லாம் நம்பிக்கை இல்லாதனால நான் வணங்கும்னு அப்படியே திரும்பி வந்துட்டேன். அப்போ முதல் டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது நம்மளோட இதுக்கு இல்லாம நமக்கு நினைச்சதையே அப்படியே நினைச்சிருக்காங்க அப்படின்னு சரி நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு தர்ஷன் முதல் தர்ஷன் போறேன். அங்க போன உடனே என்ன எனக்கு தெரியல என்ன நடந்ததுன்றே தெரியல. அம்மா கிட்ட வந்த ஒரு செகண்ட் வந்து ஏதோ ஒரு மாற்றங்கள் தெரிஞ்சது, ஆனா என்ன சொன்னாங்க என்ன சொன்ன எதுவுமே புரியாம ஒரு சுச்சுவேஷன்ல நான் அப்படியே இருந்துட்டேன். அம்மாவோட தர்ஷன் வாங்கினேன், முதல் தர்ஷன் வாங்கினேன். அதுக்கப்புறம் அடுத்த நாளும் திருப்பி தர்ஷன் போனேன். அம்மா காதல ஏதோ சொல்றாங்கன்னு மட்டும் தெரிஞ்சது, என்ன சொல்றாங்கன்றது அந்த டைம்ல மலையாளத்துல தான் சொல்லியிருந்தாங்க. அப்ப மலையாளத்துல சொன்னதுனால பக்கத்துல இருக்கவங்க டிரான்ஸ்லேட் பண்ண நீ சொல்ல பையில அப்படின்ற சொன்னதை நான் நல்லா கேட்க முடிஞ்சது. இரண்டாவது டெஸ்ட் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க வந்து நீ இது மாதிரி பார்த்து அம்மாவை பார்த்து எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க, அம்மா கிட்ட போறவங்களாம் நிறைய பேர் வந்து அழுதுட்டு வராங்க, என்ன இது நல்ல விஷயத்துக்கு. அப்ப நான் உடனே ஒரு டெஸ்ட் அம்மாவுக்கு அகைன் இவங்க சொன்னாங்களே அவங்க வந்து அழகம் போகும்போது தர்ஷன் போகும்போது, அதே மாதிரி அவங்க தர்ஷனுக்கு போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க அழுதுட்டு வராங்க. நான் அப்பதான் கேட்டேன், நீங்க தானே சொன்னீங்க எல்லாரும் அழுறாங்கன்னு சொல்லி, நீங்களுமே அதுமே போய் அழுதுட்டு வரீங்க, அது தெரியல என்னவோ தெரியல. அங்க போனா வந்து அந்த அதான் அம்மாவுடைய இரண்டாவது டெஸ்ட்ன்னு சொல்றலாம் நான் என்னோட இதுல. எனக்கு வந்து அப்புறம் மூணாவது டெஸ்ட் பாத்தீங்கன்னா நான் இன்ஸ்டியூட்ல படிக்கும் போது ஒரு காம்படிஷன் நடந்தது. அந்த காம்படிஷன்ல யார் நல்லா சாஃப்ட்வேர் பண்றாங்களோ அவங்களுக்கு நாங்க பண்ணது பழைய மெத்தடு பழசு ஆனா எல்லாருக்கும் உதவணுன்ற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர். அப்ப எல்லாருமே ஹை லெவல்ல பண்ணிட்டு இருந்தாங்க, நாங்க மட்டும் ரொம்ப சின்ன விஷயமா பண்ணிட்டு இருந்தோம். அப்ப எல்லாருமே டிஸ்கரேஜ் பண்ணாங்க. அப்ப ஒருத்தவங்க பிரீதா மேடம்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க தான் வந்து இல்ல இல்ல நீங்க பண்ணுங்க அம்மா எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. அம்மா அம்மா அம்மாவுடைய அம்மாவோட நம்பிக்கை அதிகமாகிறதுக்கு அவங்களும் ஒரு காரணம், பிரீதா சிவராமகிருஷ்ணன் சொல்லிட்டு இந்த நாகம்பால் மூணு பேரும் ரொம்ப எனக்கு வந்து அம்மாவை கிட்ட கூட்டம் கைப்பிடிச்சு கூட்டம் போன மாதிரி இருக்குது. அப்போ அவங்க சொன்னாங்க நீ படிங்க நீ பண்ணுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. அப்படியே பார்த்தா எல்லாரும் காம்படிஷன் கடைசியில் நான் வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா பண்ணதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிச்சு கொடுத்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரோ என்னென்ன பண்ண முடிச்சாங்க அவங்க எல்லாம் முடிக்காமல் போயிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிது. இது வந்து ஒரு பெரிய எங்களுக்கு வந்து எனக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா நடந்தது. அப்புறம் என் சின்ன எப்பயுமே நான் அப்போ அம்மாவுடைய கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவை நம்பிக்க ஆரம்பிச்சிது. முதல்ல வந்து எனக்கு பாட்டு அம்மாவுடைய பாட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சது, பஜன்ஸ். எனக்கு அது முன்னாடிலாம் ஒன்றுமே தெரியாது, ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் கூட தெரியாது, பாலும் தெளிதேனும் தவிர சின்ன வயசில் சொல்லிக் கொடுத்த தவிர இது எதுவுமே தெரியாது. அப்போ அம்மாவுடைய பஜன்ஸ்லாம் கேட்கும்போது எனக்கு எனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு கேட்டு அதே அதே ரொம்ப உள் அந்த முதல் தமிழ் மட்டும்தான் இருந்தது, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் எல்லாம் எல்லா லாங்குவேஜஸும் கேட்கறதுக்கு கேட்க கேட்க இனிமையாக இருந்தது, அதில் வந்து முழுகியிருந்தேன். அப்படி இருக்கும்போது அம்மாவுடைய ஃபஸ்ட்டு இயர் முடிச்சு அடுத்த இயர்னு நினைக்கிறேன். அப்போ வரும்போது அம்மாவிட்ட தரிசனம் போயிட்டு வரும்போது முடிச்சுட்டு வந்தாச்சு. அம்மாகிட்ட ஆனால் எதுவும் கேட்கறதுக்கெல்லாம் மனசு தோணாது, இதுவரையிலுமே நான் அவ்வளோ எதுவும் அம்மாகிட்ட பேசினது ரொம்ப. ஆனால் வெளியே அம்மாவோட படத்து முன்னாடி எதுக்கு பேசினாலும் அம்மா என்னை கேட்டுகிட்டே இருக்காங்க, அது அந்த இது அதனால் நான் அந்த கவரெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ நான் வந்து இது வந்து என்னோட ஆஃபீஸில் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது நான் ஒரு ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ண இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து திடீர்னு பார்த்தோன்னா எனக்கு இங்கே பல என்னோட வீட்டு பக்கத்தில் இருக்க ட்ரெயின் எந்த ட்ரெயின் எது எப்படி போகணும்னு தெரியும், ஆனால் நான் போன இடத்துல அந்த மாதிரி மாறி ரிவர்ஸில் இருந்தது. அது எனக்கு தெரியாதனால எல்லாருமே வந்து இந்த மாதிரி ட்ரெயின் வருது ட்ரெயின் வருதுன்னு நிறைய பேர் கத்திருக்காங்க. எனக்கு வந்து என்ன எதுவுமே தெரியல, என்னோட ஆஃபீஸ் குழப்பத்தில் அந்த அப்படியே போயிட்டு இருக்குங்க. அந்த கேட்மேன்லாம் திட்டிருக்காங்க, அதெல்லாம் எதுவுமே காதல வரல, அங்கே இருந்தவங்கலாம் கத்திருக்காங்க, ஒன்றுமே கேட்கல. திடீர்னு எங்க இருந்து தெரியல எனக்கு வந்து அம்மாவுடைய ஒரு பஜன்ஸ், அது கேட்டிருக்கவே எப்ப கேட்டிருக்கேன் என்னன்னு தெரியல. அதுல வந்து அது என்ன பாட்டுன்னா கண்ணா தாமரை கண்ணா கண்ணா தாமரை கண்ணா அப்படின்னு ரிப்பீட் வரும். அதோட ஸ்டார்டிங் வந்து ராதை தோழரி சாகான் வெடிஞ்சிட்டு கண்ணா மதுரைக்கு போ. இந்த பாட்டை நான் எப்படி கேட்டிருப்பேனான்றதே டவுட்டாக இருக்கு, ஆனால் எப்படியோ காதில் வந்திருக்கு இந்த கண்ணா தாமரை கண்ணான்ற வார்த்தை. அந்த அது இந்த ரிப்பீட்டட் வேர்டு வந்து எனக்கு ரொம்ப மனசில் அப்படியே நின்றுட்டு இந்த பாட்டோட ஸ்டார்டிங் என்னன்னு தெரியல அப்படின்னு நிறுத்தினேன். பார்த்தோன்னா ட்ரெயின் கிராஸ் ஒரு ஸ்டெப் வச்சுருந்தேன்னாவே அன்னையோட என்னோட
இந்த தலைப்பும் அதுலதான் நான் எடுத்திருக்கேன், என்னோட மறு லைஃப்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ஸ்டெப் இருந்ததுனாவே நான் நேரம் இந்த இதுல இல்லவே இல்லை. அது அம்மாவுடைய அந்த பாட்டை அந்த நேரத்துல எப்படி அந்த மைண்ட்ல கொண்டு வந்தாங்க, அதை எப்படி இது பண்ணாங்கன்றது நிச்சயமா அது வந்து யாராலுமே உணர முடியாத ஒரு விஷயம். அதுல இருந்து அவனுக்கு புரிஞ்சிருச்சு, இது வந்து அம்மா வந்து சாதாரணம் இல்லை, நம்மளோட ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்மள வந்து அத அம்மா அம்மாவுடைய மந்திரத்துல ஒரு கிருத ஓம் கிருதஜ்ஞாயி நம்ம கிருதஜ்ஞாயி நம்ம அப்படின்னா ஒவ்வொரு செயலையும் நம்ம சொல்ற செயலும் செயல்கள் எல்லாத்தையுமே அம்மா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க எங்க இருந்தாலும் இருந்ததே தெரிய வந்தது. அத அம்மா வந்து நமக்கு வந்து நிறைய தீட்சைகள் கொடுக்குறாங்க, தீட்சை அம்மா வந்து மூணு விதமா தீட்சை நம்ம கொடுத்துருக்காங்க, ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை, பாவன தீட்சை. இப்போ வந்து ஸ்பரிச தீட்சை வந்து காமாட்சி அம்மனாவும், நயன தீட்சைய மீனாட்சி அம்மனாவும், ஸ்மரண தீட்சை வந்து விசாலாட்சியாவும் நம்ம வந்து பார்க்கலாம். எப்படி ஒரு பறவை வந்து அடைக்காத்து அந்த குஞ்சு பறிக்குதோ அதே மாதிரி அம்மா நம்மளை வந்து கையில ஆசீர்வாதம் பண்ணி நம்மளை வந்து அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க, அது நம்ம எல்லாருமே தெரிஞ்சது. நயன தீட்சைன்னா நம்மளால கிட்டவே போக முடியாத சில நேரம் தான் அம்மா கண் பார்வையிலே அக்காந்து, ஈவன் டிவியில இருந்துமே பார்க்கும்போதே நமக்கு தெரியும் நம்ம கிட்ட தான் ஏதோ சொல்ல வராங்க என்ன சொல்றாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சு. அந்த நயன தீட்சை ஈவன் டிவில இருந்து அம்மா நம்மளை பார்த்தாலும் நம்மளை பார்த்து நமக்கு ஆன்சர் பண்றது எல்லாம் தெரியும் போது, படத்துல இருந்து போட்டோல இருந்து பார்க்கும்போதும் அம்மா வந்து நமக்கு நயன தீட்சை கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாவன தீட்சை கமட தீட்சைன்னு சொல்லுவாங்க, அது என்னன்னா ஆமை வந்து எப்படி கடற்கரைக்குள்ள போயிட்டு அந்த முட்டையை நினைச்சிட்டே இருந்து அந்த முட்டை குஞ்சு பருத்தி இதுவாகுதோ அதே மாதிரி அம்மா வந்து நமக்கு வந்து அங்க வள்ளிக்காவில் இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் எந்த மூலையில இருந்தாலும் நம்மளை வந்து அங்கிருந்தே நமக்கு தீட்சை பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம வந்து கிட்ட அம்மா கிட்ட போலையேன்ற மன வருத்தம் இதுவெல்லாம் எனக்கு வந்ததில்லை. நம்ம போய் பாத்தீங்கன்னா இந்த எப்போ எவ்ரிடே போயிட்டு இருப்பேன், இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு வாட்டி கூட போனதில்லை, இருந்தாலும் அம்மா வந்து முழுமையா நிறைஞ்சி இருக்காங்க. அதை நான் சொல்லுவேன் அம்மா. அப்புறமா எங்களை இது பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்துமே வந்து நான் வந்து முதல்ல எடுத்துக்கவே மாட்டேன். பஜனையும் தெரியாது, தியானம் தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்ப அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, நான் எந்த வந்து அமிர்த குடும்பத்துல அந்த 1 இயர் 2 இயர்ல ஜாயின் பண்ணும்போது அப்ப எங்க சந்திரமோகன் ராதிகான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பஜன் இந்த மாதிரி பஜன் எல்லாம் பண்ணலாம், நம்ம வார அமிர்த குடும்பம் சேர்ந்துங்க அப்படின்னு சொன்னேன். நான் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, அம்மா வந்தா பாப்பேன் அவ்வளவுதான், அம்மா மேல நம்பிக்கை இருக்கு அவ்வளவுதான், இதெல்லாம் எனக்கு வந்து பூஜை எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, அதை நான் நம்பிக்கை இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு, ஏன்னா எனக்கு பஜனை பத்தி தெரியாது ஒண்ணுமே தெரியாது, அம்மா பாட்டை கேட்பேன் அவ்வளவுதான். அப்புறம் அதுக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த பிரீதாவும் சிவராமகிருஷ்ணன் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க வந்து என்ன பஜனை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு லைன் ஒண்ணுமே தெரியும் இப்பயும் தெரியாது அத நான் சொல்றது அப்படி ஒரு சொல்லி அதுல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அவங்க பண்ணதுனால இந்த அமிர்த குடும்பம் இப்ப அதுக்கப்புறம் உடனே வந்து அமிர்த குடத்தை ஜாயின் பண்ணி அந்த அமிர்த குடத்தை பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தியானத்தை பாத்தீங்கன்னா தியானமும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப என்ன பண்ணாரு நம்ம வினயாமர் சாமிஜி வந்து என்ன சொன்னாரு, ஐஎம் டெக்னிக் ட்ரெயினர்ஸ் ட்ரைனிங் நீங்க போய் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி நான் சொன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, யோகா தெரியாது, மெடிடேஷன் தெரியாது, மெடிடேஷனே ஏதோ சும்மா அம்மா சொல்றத உட்காந்து கேட்டு பண்ண தவிர நான் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி, இல்ல இல்ல நீங்க பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னதில் வச்சு நான் போனது. அதுக்கப்புறமா நான் தெரிஞ்சது அந்த ஐஎம் டெக்னிக்ல எவ்வளவு விஷயம், ஏன்னா அதை கூட நான் பேரலா வர்மம் கத்துக்க ஆரம்பிச்ச போது தெரிஞ்சது அந்த அம்மாவோட ஐஎம் டெக்னிக்ல இருக்க ஒவ்வொரு யோகா எக்ஸசைஸ்லயும் நமக்கு அந்த வர்மனோட இது எவ்வளவு லிங்க் ஆயிருக்கு. ஆனா நம்ம அம்மா வந்து சிம்பிளா சொல்லிடுறதுனால நமக்கு அதை பத்தி நமக்கு தெரியாம போயிட்டுவோம். ஆனா இந்த இதுக்கு நான் எனக்கு வர்மம் கொஞ்சம் படிச்சதுனால அந்த ஐஎம் டெக்னிக்கல ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் எவ்வளவு விஷயங்கள் நடந்து அம்மா வந்து அம்மா சொல்றது வந்து சிம்பிளா சொல்லிட்டு போயிருக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, ஆனா அதுல பெரிய விஷயங்கள் இருக்கு நம்ம ஃபாலோ பண்ணனாவே நிறைய பிரச்சனை. அந்த ஐஎம் டெக்னிக்க பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து என்னோட ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய ஆட்டோமேட்டிக்கா, மெயினா இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், முதுகுவலி அதெல்லாம் நிறைய இருந்தது, அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. அது மாதிரி அதாவது ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒன்றொன்னா கடக்கடன்னு அது பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு நிறைய மனசாந்தி எல்லாமே கிடைச்சிது. அதே மாதிரி தியானமும் வந்து பண்ணுறதுக்கான அந்த அதன் மூலமாக பண்ணும்போது தியானமும் கை கொடுச்சு. இதுமாதிரி அம்மா வந்து ஒவ்வொரு இதுவரை நான் விலகி பிறந்தாலும் அம்மா வந்து என்னை கைப்பிடிச்சு ஒரு குழந்தைய கூட்டிட்டு போகிற மாதிரி, இல்லை இது பண்ணதான் நல்லது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து தூரத்துலேருந்தே அம்மா வந்து எனக்கு வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி ஆசிரமத்துல இருக்க எல்லா சுவாமிஜிகளும் சரி அவங்களாம் சும்மா இல்ல, அம்மா எப்படி மகாபாரதத்துல கிருஷ்ணரை வந்து அவதரிக்கும் போது அவரு கூட கோபிகர்களா எல்லா தேவர்களும் வந்தாங்களோ, அப்ப அதே மாதிரி நம்ம ஆசிரமத்துல இருக்க எல்லா சுவாமிஜிகளும் அவங்களும் ஒரு பெரிய பெரிய மகான்கள், அவங்க வந்து அம்மா கூடவே வந்திருக்காங்க அப்படின்றதா என்னோட வந்து இது கருத்து. இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இதுக்கு அம்மா எங்கேயோ லிங்க் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்றது எங்கேயோ லிங்க் பண்றது எங்கேயோ இருக்குன்றது சொல்லும் போது
ஓம் கால ஓம் தேச கால பரிச்சின்னாய் நமகன்ற ஒரு மந்திரத்துக்கான சம்பந்தப்படுத்தி இந்த ஒரு இதுவை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை, இது வந்து என்னோட காலேஜுக்கு அம்மா பார்க்கறதுக்கு முன்னாடி காலேஜ்லேயே நடந்த விஷயம். காலேஜ் டைம்ல நான் ஒரு இதுக்கு போயிருந்தோம், டூருக்கு போயிருந்தோம் மதுரையில் அழகர் கோயிலுக்கு. எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இருந்தனால வீட்டில் அப்பா கேட்டார் அழகர் கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டார். இருந்த டயர்ட்ல நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன், இல்லை ரொம்ப டயர்டாக இருக்கு, இருந்து மற்ற கோயிலெலாம் போய் சில போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சரி ரெஸ்ட் எடுத்துட்டு போகலான்னு அப்படி உடனே ஒருத்தங்க வந்து இல்லை இல்லை நம்ம ட்ரை பண்ணலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொன்னோடனே சரி நானும் ஓகே, அவங்கள எல்லாருமே ஆசைப்படுறதுனால நானும் சம்மதிச்சிட்டேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ல ஏறின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஜப்பான் கால மயூரி கோகான்னு சொல்லிட்டு ஒரு ஜப்பான் அவங்க அந்த கேர்ள் வந்து ஒரு 25 இயர்ஸ்ல இருப்பாங்க. அந்த அவங்க தனியா வந்து அழகர் கோயிலுக்காக மட்டுமே வந்திருக்காங்க. அந்த இது ஏன் சொல்ல வரன்றது பின்னாடி வரும்போது தான் உங்களுக்கு தெரியும், ஏன் அம்மாவோட லிங்க் எப்படி லிங்க் ஆகுதுன்றது அதை கொஞ்சம் கேட்டுங்க. அப்போ அவங்க அழகர் கோயிலில் வந்து டிக்கெட் எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க, லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்ததுனால என்ன வந்து நீங்கள் போயிட்டு இல்லை நீங்கள் டிக்கெட் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே தம் அங்கே அந்த டைமில் இங்கிலீஷில் அவ்வளோவும் பேசணும் கொஞ்சம் பேசி நான் அவங்களை ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் அவங்களுக்கு கேட்டாங்க நானும் வரட்டுமா அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு தெரியாது லாங்குவேஜ் தெரியாது. ஸோ அப்படின்னாங்க சரி நாங்களும் அழகர் கோயிலாக கூட்டம் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் அவங்க ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு அனுப்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அதை மறந்துட்டோம். அப்புறம் அவங்க வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு அட்ரஸில் போட்டு அனுப்பிச்சு. இப்போ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் ஓகே ஃபோட்டோ வந்துச்சு. இப்போ அதுக்கடுத்து அம்மா போகிறவங்க அம்மா வந்து ஜப்பான் போகிறதா மாத்திருவாணியில் வந்தது. அப்போ நம்ம ஜப்பானில் இவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே இவங்களோட கிடைச்சா என்ன பண்ணலாம் அப்படின்ற. ஆனால் இருந்த டைம் வந்து ஒரு 1 வீக் தான் இருந்தது. அந்த காலத்துலலாம் போஸ்டல் இமெயிலாம் அவ்வளோ தெரியாது கிடையாது, போஸ்டல் இதில் இருந்தது. அவங்க சொன்னாங்க 10 நாள் அவங்க குறைஞ்சது 10 நாள் அவங்க போய் சேரத்துக்கு இல்லை, ஆனால் அம்மா ரீச் ஆகிறதுக்கு 1 வாரம் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால சரி நான் அந்த நேரத்தை நிமிஷம் இது நடத்த இன்னிப்போ நம்ம 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 நம்மளால் முடிஞ்சது என்னென்ன அதை செய்வோம் அதுக்கப்புறம் லீவ் டு காட் அம்மா கிட்ட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டேன், இது மாதிரி அம்மா வராங்க நீங்கள் போய் தரிசனம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அதையே மறந்துட்டேன், அதான் இது நடக்க போகிறது இல்லைன்ற ஒரு நம்பிக்கையில் நானும் அதை பற்றி நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து எனக்கு ஒரு லெட்டர் வருது. என்ன வருதுன்னா அந்த அந்த மயூரி கோகான்றவங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி வேற ஊருக்கு தூரமான ஊருக்கு போயிருந்திருக்காங்க. ஆனால் நான் இந்த லெட்டர் போடுற அந்த டைமில் அவங்க அம்மா வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்க. அந்த அவங்க வீடு வந்து அம்மா வீடுலேருந்து இந்த அம்மாவோட தரிசன் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருந்திருக்கு. அவங்க தரிசன் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து லெட்டர் போட்டிருந்தாங்க. அதாவது இது வந்து நம்ம எப்படிலாம் அம்மா லிங்க் பண்ணி எப்படி எங்கேயோ இருந்ததை எங்கெங்கேயோ போய் நம்ம லிங்க் பண்ணி நம்ம நடக்காதுன்னு நினச்சா கூட அதை வந்து அம்மா நினச்சி நமக்கு வந்து நான் எப்பயுமே அம்மா கிட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். அதாவது ஃபோட்டோ முன்னாடி நின்று இல்லை எது வந்தாலும் இப்போ அந்த நேரத்தில் இது என்னம்மா இப்படி எப்படிமா அதெல்லாம் முடியாதுமா அதெல்லாம் சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்கியூமெண்ட் நிறைய பண்ணுவோம் அம்மாகிட்ட. அப்போ ஒரு ஒரு இது வந்து அம்மா சொல்லும்போது நான் உடனே ரியாக்ட் பண்ணேன். இந்த மாதிரி இறக்குற தருவாயில் கடவுளை நினச்சிட்டே இப்படியே நம்ம கடவுளை நினச்சிட்டு இருந்தால் தான் இறக்குற தருவாயில் கடவுளை நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி முடியும் நமக்கு வந்து அன்கான்சியஸாக போகும்போது எப்படி நம்மளால் அம்மா இறைவனை பற்றியோ அம்மாவை பற்றியோ நினைக்க முடியுன்றது எனக்குனால நம்பிக்கை இல்லை அப்படின்ற இதே மாதிரி முடியுன்றது தோணலைம்மா எப்படிம்மா இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது நினச்சேன். அதுக்கு அம்மா வந்து எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து பண்ணுவாங்களே அது மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது. ஒரு ஒரு நான் ஒரு ஓரமாக போயிட்டு இருந்தேன் பிளாட்ஃபார்மில், ஒரு ஆட்டோ கவுந்து வந்து ஒரு 5-6 பேர் மேலே கவுந்து 7வது என் மேலே விழுந்து மண்டையில் அடிபட்டுச்சு. அந்த நேரத்தில் என்னோட யார் எந்த அப்போ அந்த அம்மாவை பற்றி இதை பற்றி நினைக்கல, அந்த அடிப்பட்ட மண்டையில் அடிப்பட்ட பின்னாடி மயக்கம் வர்றது நேரத்தில் நான் அப்போ வந்து நினைச்சது வேற எதுவுமே தெரில, அம்மாவை மட்டும்தான் நினச்சேன். அம்மா 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 மட்டும்தான் நினச்சிட்டு வேற எந்த இதுவும் நினைக்கவே இல்லை. அந்த 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 ஏன்னா அந்த 2 நாள் முன்னாடி தான் நான் அந்த மாதிரி நினைச்சது இது மாதிரி நடக்க முடியுமா முடியாதான்றதே தெரியாத ஒரு சுச்சுவேஷன்லேருந்து அம்மா வந்து அதை வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் நினச்சி அந்த அந்த ஆக்சிடென்ட் பெரிய ஆக்சிடென்ட்டையும் வந்து என்னை வந்து மயக்கம் இருந்தாலும் அது ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ப்ரொசீஜரோட முடிச்சு ஒன்றுமே இல்லை அது புரிஞ்சுதா பண்ண முடியுன்றது நம்ம எப்பவுமே நித்தியம் நம்ம ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த நம்ம இறக்குற தலைவரை கண்டிப்பாக இறைவனை நினைக்க முடியுன்றத புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்றது ஒரு கேள்வி கேட்குற மாதிரியும் எனக்கு வந்து இருந்தது. இப்போ இது இன்னொரு முக்கியமான ஒரு நான் எப்பவுமே என்னோட லெஃப்ட் ஹேண்ட் ஒரு அம்மாவுடைய ஒரு 5-4 வருஷம் பொறுத்து கழித்து அம்மா பார்த்த 4-5 வருஷம் வரைக்கும் அம்மா நான் ஏர்போர்ட்டுக்கே போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா அம்மா அது அந்த 2-3 பிளேஸில் இருந்ததுனால எந்த பக்கம் வருவாங்கன்னு சொல்லி கன்ஃபியூஷனில் இருந்ததுனால அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுனால என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. ஒரு போகும்போது அங்கே கூட்டம் நிறைய நினைச்சிருந்தாலும் நான் தூரமாகவே ஒரு கார் நின்றுட்டு இருந்தது, அந்த காருக்கு பின்னாடி நின்றுட்டேன்.
இதுக்கு மேல நம்ம போய் ரீச் பண்ண முடியாது கண்டிப்பா அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் ஏன் ரீச் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு கம்மனே அமனையே இருந்துட்டு அப்படின்னு அம்மாவை அம்மாவை பார்த்துட்டே இருந்தேன். அங்கிருந்து தூரமா வரதே பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா அந்த அந்த அம்மாவோட காருன்றது அந்த கார் வந்து அங்கதான் வந்து நின்றுச்சு. சரி அம்மாவை கார் எல்லாரும் கூட்டம் வந்ததுல நல்லா ஒண்ணுமே பண்ண முடியல. நான் வந்து பின்னாடி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கூட்டம் இருக்கிறதுனால விலகி நின்னேன். அங்க அம்மா உள்ள கார் ஏறிட்டாங்க. பின்னாடி வந்து ஒருத்தர் தள்ளின விட்டது அம்மாவோட காரோட டோர் கிட்ட போய் கை என்னோட கை வந்து லெப்ட் கை வந்து அம்மா கை அம்மா அந்த லெப்ட் கை எடுத்து கையில முத்தம் விட்டாங்க. அப்ப ஏன் அப்ப ஏன் லெப்ட் கையில இது என்ன பெரிய விஷயமா, நீ என்ன லெப்ட் கையில முத்தம் கொடுத்தாங்கன்றது பெரிய விஷயமா எனக்கு ஏன்றது நான் கொஞ்சம் அப்புறம் சிந்தி பார்க்கும்போது அம்மா அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் பேனாவில் எடுத்து லெப்ட் கையில அம்மே சரணம்னு சொல்லிட்டு எழுதிட்டே இருப்பேன். எப்பயுமே அம்மே சரணம் அம்மே சரணம்னு சொல்லிட்டு எப்பெல்லாம் கையில எழுதணும்னோ அப்பெல்லாம் லெப்ட்ல லெப்ட் ஹேண்ட்ல எழுதணும். ஸோ அம்மாவுக்கு வந்து இது தெரிஞ்சுதான் வந்து அந்த லெப்ட் கையினாலுமே எடுத்து கைய அந்த கார்ல இருந்து கையெடுத்து அந்த முத்தம் கொடுத்தது வந்து என்னால வந்து மறக்கவே முடியாத ஒரு இது. அந்த முடிச்சுட்டு வெளியில அது வரும்போது அது வந்து ஒரு 10 மணியா இருக்கும். இது வந்து ஒரு வடிவேல் கதையில சொல்லுவாங்கல்ல லாக் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு அது மாதிரி ஒரு ஒரு நேரம் வந்து அப்போ வந்து ஒரு மணி நைட்டு 10:30 இருக்கும். லாஸ்ட் பஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ நான் திருச்சூலத்துலேருந்து ஏர்போர்ட்லேருந்து திருச்சூலத்துலேருந்து பல்லாறு வந்ததுதான் என்னோட சைக்கிள் இருக்கு. அங்கே சைக்கிள் எடுக்கணும்னா நான் அங்கேருந்து நடந்துடும். ஆனால் அந்த நேரத்தில் ஒரே இருட்டாக இருந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சிட்டே இருந்தேன். அப்போ அம்மா வந்து என்ன அம்மாகிட்ட ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன சரி நடக்கல ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் இருக்கும், சரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடத்தி நடக்கலாம் நடக்கலான்ட்டு 2 ஸ்டெப் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஃபுல்லாக குடிகாரன் அவனால் நிற்கவே முடியாது, தள்ளாடிட்டு வரான். வந்து நின்றுட்டு ஃப்ரண்ட் பேக்லேயும் கேரியர் கிடையாது, நிறுத்திட்டு மரியாதையாக ஏறு அப்படின்னா வேறு எதுவுமே சொல்லலை, மரியாதையாக ஏறுனான் அப்படின்னு. எனக்கு வந்து அவனை பார்த்தாலே குடிகாரன் போட்டுட்டு அம்பாட்டு அம்மாட்டு மெரிச்சிட்டு கரெக்டாக என்ன வந்து பல்லாவத்தில் இருந்து விட்டான். அப்போ தான் அந்த வடிவேலோட ஞாபகம் வரும், நீ லாட் ஆகிட்டு அப்போ அவனுக்குள்ள பயசாச்சு இவன் எங்கே நம்மளை போயிட்டு தள்ளிட போகிறான்னு. ஆனால் பார்த்தா எல்லாமே அது வந்து அம்மா வந்த செயல் தான். அது அந்த குடிகாரனா இருந்தாலும் அவன் வந்து என்னை வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து இறக்கி ஆனால் தள்ளாடி தான் ஓட்டிட்டு இருந்தான். ஆனால் பர்ஃபெக்டாக எடுத்துன்னு வந்து அது வந்து கண்டிப்பாக அம்மாவோடைய கா இதுவே தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது. கடைசியா நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு சில விஷயங்களை சொல்றதுக்கு முடிச்சுட்டேன். இந்த கடைசியா இந்த சில இதெல்லாம் பார்க்கும்போது எதை பார்க்கும்போதுல அந்த சினிமா எதாவது எப்பயாவது பார்த்தனாலும் ஏதாவது கம்மகசாச்சுன்னா அது அம்மாவை அம்மாவோட லிங்க் ஏதாவது இருக்கா அப்படின்றது என்னோட கொஞ்ச நாள் மாதிரி மூக்குத்தி அம்மன் சொல்லிட்டு ஒரு படத்துல வந்து ஒரு அது ரொம்ப வந்து எனக்கு வந்து அதை வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த ஒரு வசனம் வரும், அதில் நான் நீங்களாம் நம்பல அதனால உங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி எல்லாமே கொண்டு வந்தேன், நீங்கள் நம்புனீங்க உங்க கண்ணு முன்னாடி எதுவுமே இல்லை இப்போ அப்படின்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு முக்குத்தி மண் பார்த்துருக்கவங்க கண்டிப்பா இந்த வசனத்தை கேட்டிருப்பீங்க. அது எவ்வளவு ஒரு ஆப்தான ஒரு அர்த்தமுள்ள ஒரு விஷயம்ன்றது அம்மா நமக்கு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம நிறைய அனுபவங்கள் எல்லாம் ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு, கொஞ்ச நாள் அனுபவம் ஏற்படலை. ஏன் அப்ப நான் அனுபவம் ஏன் ஏற்படலைன்றதுக்கு இந்த ஒரு இது வந்து ரொம்ப எனக்கு ஆப்டாச்சு. ஆனாலும் அது வந்து உண்மையா அப்படி சிந்திச்சு பார்த்துட்டே இருக்கும்போது தெரிஞ்சது. அப்பதான் தெரிஞ்சது இன்னொரு சிச்சுவேஷன் இன்னொரு இதுல வரும்போது அம்மா சொல்ற எப்படி ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தேல் வந்து பக்கத்துல வருது, குழந்தைய கடிக்க வருது. அப்போ அந்த தாய் என்ன பண்றாங்கன்னா கையால அந்த தேலை வந்து அடிச்சு சாவடிச்சிருக்க, அது கையில வந்து ரத்த கரையோட அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குழந்தை வந்து என்ன கடத்தினால் காலையில இருந்துக்கும் போது குழந்தைல கையில இடமா இருந்தாங்க அப்படியே அடிபட்டுருங்க. அந்த குழந்தைகிட்ட வந்து அந்த அம்மா வந்து போய் ஏ நேத்தி உனக்கு கடிக்க வந்தது நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தாயும் வந்து தன்னை பெருமைப்படுத்திக்கிட்டு நிறுத்தி நிற்கிறது இல்லை, அவங்க பாட்டு அவங்க வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம அம்மாவும் நமக்கு பின்னாடி இருந்த கோடிக்கணக்கான ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை வந்து அனுகிரகிச்சுட்டே இருக்காங்க. அது நமக்கு தெரியலனாலுமே அது அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது நம்ம அவாய்ட் பண்ணியிருக்காங்கன்றது அம்மாவை முழுமையாக உணர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது புரியும். இது அம்மாவோட நம்ம ஒரு சிறு கருவியாக மட்டும்தான் நான் வந்து இருக்கிறேன். இந்த என்னோட கடைசியில் நான் சொல்றதுக்குன்னா என்னோட திருமணத்துக்கு அப்புறம் என்னோட மனைவி ரொம்ப உறுதுணையாக அம்மாவோட டிவோஷனுக்காக ரொம்ப உறுதுணையாகவும் அவளும் வந்து நல்ல டிவோஷனாகவும் இருந்து அது அந்த பயணத்தை வந்து மேற்கொள்றதுக்கு அவங்களும் உதவி இருந்தாங்க.
உங்களோட எல்லாரோட இதுவும் அனுமதியோட ஒரு சின்ன பாட்டு மட்டும் பாடு, எனக்கு பாட தெரியாது, இருந்தாலும் சும்மா இந்த என்னோட இந்த பாட்டுக்கும் ரொம்ப அர்த்தம், எனக்கு வந்து அர்த்தம் புரிய இதுவான மாதிரி ஒரு இது இருக்கு, அதனால உங்களோட இது அனுமதியோட நான் பாடுறேன். உந்தன் தோளில் நானும் சாய்ந்து தூங்க வேண்டுமே, உந்தன் அன்புக்காக மட்டும் ஏங்க வேண்டுமே, பார்ப்பதெல்லாம் நீ என்று உணரும் பாங்கு வேண்டுமே, பவதாரிணி நீயும் திருவடி தன்னை காட்ட வேண்டுமே, உன்னை தேடி நானும் நல்ல உள்ளத்தினை பெற்றேன், என்னை நாடி நீயும் தேடும் பேற்றினை பெற்றம், உன்னை தேடி நானும் நல்ல உள்ளத்தினை பெற்றேன், என்னை நாடி நீயும் தேடும் பேற்றினை பெற்றாய், உன்னை தேடி அமைதி கொள்ளும் மனதினை பெற்றேன், என்னை தேடி அம்மா நீயும் என்னதான் பெற்றாய், என்னதான் பெற்ற, உன்னை தேடி அமைதி கொள்ளும் மனதினை பெற்றேன், என்னை தேடி அம்மா நீயும் என்னதான் பெற்றம், எங்கே நானும் இருந்த போதும் என்னை பார்க்கின்றாய், எதனை நானும் பேசினாலும் நீயும் கேட்கின்றாய், எங்கே நானும் இருந்த போதும் என்னை பார்க்கின்றாய், எதனை நானும் பேசினாலும் நீயும் கேட்கின்றாய், எதனை நானும் பேசினாலும் நீயும் கேட்கின்றாய், தங்கும் நமது உறவு என்று தாயும் சொல்கின்றாய், தழைக்கும் உந்தன் வாழ்வு என்று தயவு செய்கின்றாய், தங்கும் நமது உறவு என்று தாயும் சொல்கின்றாய், தழைக்கும் உந்தன் வாழ்வு என்று தயவு செய்கின்றாய். ஓம் அமிர்தேஸ்வரி நமகம். ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சிருக்கோம்.